ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சூப்பரான டேஸ்டியான ஸ்வீட்டான ஒரு தோசை வெரைட்டி தான் பார்க்க போகிறோம் இது குட்டீஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும் தேங்காய் சர்க்கரை இதெல்லாம் போட்டிருக்கனால அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா இதோட நேம் சொல்ல மறந்துட்டேன்னு இதோட நேம் சுருளாப்பம் ஆப்பம்னு ஒன்று ஆஹா இதை ரொம்ப நேரம் புளிக்க வைக்கணுமே அப்படின்னு நினைப்பீங்க கிடையவே கிடையாது நான் டக்குன்னு செஞ்சிடலாம் அது எப்படின்னு பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இட்லி அரிசி இருக்கில்ல அதை வந்து எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு ரெண்டரை ரெண்டு மணி நேரம் ஊற வைங்க நான் இன்றைக்கி ஒன்றரை கப் எடுத்திருக்கேன் அதை எப்போதும் போல் மிக்சி ஜாரில் ரெண்டு மணி நேரம் கழித்து மிக்சி ஜாரில் போட்டு தண்ணி விட்டு நமக்கு தேவையான அளவுக்கு அரைச்சிக்கோங்க நல்லா நைஸாகவே அரைச்சிக்கோங்க அப்புறம் அதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க உப்பு ஆட் பண்ணி நம்ம ரவா தோசை இருக்குன்னா தண்ணியாக அந்த மாதிரி கரைச்சிக்கோங்க கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்தால் பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு கலர் ஆட் பண்ணியிருக்கேன் நான் உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் தோசை வந்து இப்போயே நீங்கள் ஊற்றி தர போகிறீங்க அப்படின்னா கொஞ்சோண்டு சோடாப்பு ஆட் பண்ணிங்க இல்லை நான் வந்து இன்னும் ஒரு மணி நேரம் கழித்து தான் வந்து தோசையெல்லாம் வந்து ஊற்றுவேன் அப்படின்னு சொல்கிறவங்க பார்த்திங்கன்னா நீங்கள் சோடாப்பு ஆட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது அப்படியே விட்டுருங்க மாவை அதுவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் ஒரு மணி நேரத்தில் நல்லாவே புளிச்சுக்கும் மாவு அதுக்கப்புறம் நீங்கள் எப்போதும் போல் தோசை ஊற்றுனீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே வரும் அடுத்தது இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா தேங்காய் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு ஏலக்காயிருக்குல அதை வந்து பொடி பண்ணி அந்த தேங்காயிலே ஆட் பண்ணி வச்சிருங்க அப்புறம் கொஞ்சம் சர்க்கரை அவ்வளோதாங்க இப்போ வந்து தோசை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளேருந்து ஊற்றாமல் வெளியிலேருந்து எப்படி ரவா தோசையெல்லாம் நம்ம ஊற்றுவோம் அது மாதிரி நீங்கள் தோசையை ஊற்றுங்க ஊற்றிட்டு மூடி போட்டு வேக வைங்க திருப்பி போடணும்னு அவசியம் இல்லை அப்படியே நம்ம ஆப்பம்லாம் எப்படி எடுப்போம் அதே மாதிரி நீங்கள் தோசையை எடுத்து வச்சுக்கோங்க வச்சுட்டு அதில் தேங்காய் சக்கரை சக்கரை சூடான தோசையிலே நீங்கள் தேங்காவையும் சர்க்கரையும் போட்டுருங்க ஏன்னா அப்போ தான் வந்துட்டு அந்த தோசையோடு பார்த்திங்கன்னா அது நல்லா வந்து ஒட்டிக்கும் இல்லைன்னா கீழே உதிந்துடும் இதே வந்து நீங்கள் சூடாக இருக்கப்பே போட்டிங்கன்னா அது நல்லாவே அந்த தோசையோடு ஒட்டிக்கும் சுகர் போட்டுட்டு திருப்பி மறுபடியும் கொஞ்சோண்டு தேங்காய் தூவிட்டிங்கன்னா அவ்வளோ தான் ரோல் பண்ணிடுங்க நம்மளோட சூப்பரான டேஸ்டியான ஸ்வீட்டான சுருளாப்பம் ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு நீங்களும் சொல்லுங்கள் பாய்